அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم லை எனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி எனால் ஹுத்தக்வா மெவுக்கும் கதாலிக சஹரஹாலக்கும் லி துக்கபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலா அல்லக்கும் தஷ்குரூன். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கு மங்கா புகழ் அனைத்தும். சத்திய திருத்தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. ஒரு மிகச்சிறந்த தியாகத் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த நாளை அடைய செய்து தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக. வசதி வாய்ப்பிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் அதிகப்படியான வசதி உள்ளவர்களுக்கு ஆடையும் ஓரளவுக்கு வசதி உள்ளவர்களுக்கு கூட்டு குர்பானியினான மாடையும் ஒட்டகத்தையும் அல்லாஹு தாலா நசீபாக்கி மறுமை நாளின் சொர்க்கத்தின் சொத்துக்களாக அவைகளை ஆக்கி தருவானாக. ரபுல் ஆலமின் இதை பற்றி சொல்லும் போது ரொம்ப பெருமைப்பட சொல்வான், லை எனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி எனால் ஹுத்தக்வா மின்கும். இந்த குர்பானினுடைய தத்துவமே இதில் தான் அடங்கியிருக்கிறது. இறைச்சியோ அல்லது அதனுடைய எலும்புகளோ அல்லாவை எந்த காலத்திலும் அடையாது. இறைச்சிகளோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்லாவை எந்த காலத்திலும் அது அடையாது. ஆனால் அதை நீங்கள் இறைவனுக்காக தர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நீ கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புத்தான் என்னை வந்து சேரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். குர்பானியினுடைய தத்துவத்திலேயே உச்சக்கட்ட தத்துவமே அதுதான். மாமிசத்தை நான் கொடுக்கிறேன், இதன் காரணமாக எனக்கு பரிசாக வர வேண்டியது இறைவா உன்னுடைய அன்பும் உன்னுடைய அரவணைப்பும் நீ என் மீது கொண்ட அந்த திருப்தி மட்டுமே என்ற ரீதியில் தான் அவன் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று போட வேண்டும், அறுக்க வேண்டும். அதனால்தான் எங்கே சாதாரணமான அறுக்கக்கூடிய இதாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில ப்ரொசீஜரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹியல்லதி ஃபத்தர சமாவாத்தி என்று ஷாஃபியாக்கள் தொழுகையிலே ஓதக்கூடிய வஜ்ஜஹத்தை அனைவரும் ஓதி இந்த குர்பானி நீங்கள் தர வேண்டும். இது ஷாஃபியாக்கள் மட்டுமல்ல, இந்த ஷாஃபியாக்களுக்கு வழிகோலாக இருந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி மட்டுமல்ல, அவர்கள் யாரின் வார்த்தையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையிலிருந்து. கண்ணியத்திற்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வார்த்தையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், இன்னி வஜ்ஜஹத்து என்பது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது தான். ஆனால் அவர்கள் இதை எங்கிருந்து எடுத்தார்கள், இந்த குர்பானியினுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய ஹலீலுல்லா அல்லாவின் நேசர் அல்லாவின் நண்பர் கண்ணியத்திற்குரிய சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஷாஃபி இமாம் சொல்ல, ஷாஃபி இமாமுடைய வார்த்தையை ஷாஃபியாக்கள் பின்பற்ற, அந்த ஷாஃபியாக்களுடைய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த முறைப்படி என்ன செய்கிறார்கள், இந்த குர்பானியிலே அவர்கள் ஹனஃபியாக்கள் கொண்டு வருகிறார்கள். மொத்தத்தில்
வஜ்ஜஹத்து வஜ்ஹில் இல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வஜ்ஜஹத்துக்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறது. அந்த லிங்கை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் தான். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை சும்மா கடந்து போகக்கூடிய பாசம் வைக்கவில்லை அல்லாஹ். ஏனென்றால் குர்பானியினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பை பல விதத்திலும் காட்டியவர் ஹசரத் இப்ராஹிம். ஹத்னா என்று இப்போது நாம் செய்யக்கூடிய விருத்த சேதனம் இருக்கிறதல்லவா, இந்த விருத்த சேதனத்தை தன் கையாலேயே அல்லாவிற்காக வெட்டி எறிந்தவர் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம். கடல் கடந்து மனைவியோடு, இளம் மனைவியோடு பயணம் செய்ய வேண்டும் என்ற அந்த அல்லாஹுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இறைவனின் பாதையிலே மார்க்கத்தை பரப்புவதற்காக தன் இளம் மனைவியினுடைய சுக துக்கத்தை கூட பெரிதாக மதியாமல் கரம் பிடித்து அவளை அழைத்து சென்றவர் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம். சாரா என்ற தன்னுடைய அருமை மனைவியை தூக்கி வீசப்பட்ட நேரத்தில், சுட்டரிக்கக்கூடிய நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட நேரத்தில், இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது என அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே ஒழிய, அல்லாவிற்காக என் உடலையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று முதன் முதலாக அக்னியில் பிரவேசம் செய்தவர் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம். மொத்தத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திசை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, செல்லா காசு ஒன்றுமே இல்லை. அல்லாவிற்காக நம்ம என்ன செஞ்சோம் சொல்லுங்கள் பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா தொழுகிறோம், வாரத்துக்கு ஒரு நாள் தொழுதுகிட்டு தான் இருக்கிறான். டெய்லி அவன் மாறலை, டெய்லி 5 வக்த் தொழுகையாளியாக மாறுறானா இல்லை? கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே போல தான். 3வது அலை இல்லை, 30 அலை வந்தாலும் இந்த படுபாவி மாற மாட்டான் சகோதரர்களே. இந்த ஜும்மா முசல்லிகள் இருக்கிறான் பாருங்கள், ஜும்மாவுக்கு மட்டும் வந்து அப்படியே தலையை காட்டிட்டு போகிறவன் இருக்கிறான் பாருங்கள். 3 கொரோனாக்கள் அல்ல, 30 கொரோனாக்கள் வந்தாலும் சரி அவனுடைய எண்ணம் மாறவே மாறாது. கற்சிலை அவனுடைய கல்பு, அவனுடைய கல்பு கற்சிலை. அந்த கற்சிலை என்றைக்கும் அசையாது, என்றைக்கும் உருகாது அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆனால் இங்கே அர்ப்பணிப்பின் உச்சம், தியாகத்தின் மொத்த பிம்பம் நெருப்பை காட்டுகிறான், நெருப்பை காட்டுகிறான் நம்ரூத். அல்லாஹ்வை நீ நேசித்தால், என்னை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நெருப்புக்கு உன்னை நீ தாரைவார் என்று சொல்கிறான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம். சாதாரணமாக அதை எதிர்கொண்டார்கள் அந்த நெருப்பை. படைத்தவன் அவர் மீது வைத்த பாசம், நெருப்பின் இயல்பே சுட்டரிப்பது, நெருப்பின் இயல்பே அழிப்பது. ஆனால் அவர் மீது கொண்ட அந்த நேசத்தின் காரணமாக சுட்டரிக்கின்ற அந்த இயல்பு நிலையையே மாற்றி அவருக்கு குளிர் தரக்கூடிய தென்றலாக மாற்றுகிறான் ரப்புல் ஆலமீன். இதே போலத்தான் அல்லாவிற்காக அர்ப்பணம் செய்து வாழக்கூடிய அந்த பரிபக்குவ நிலையில் உள்ள ஒவ்வொருவனுக்கும் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்த நிம்மதி தென்றலை விட இனிமையானது. அல்லாவிற்காக தன் வாழ்க்கையில் நேரத்தை கொடுக்கக்கூடியனுடைய அந்த சுகம் சொர்க்கத்தை விட இனிமையானது சகோதரர்களை. அல்லாஹுவை நேசியுங்கள், அல்லாவிற்காக அர்ப்பணம் செய்யுங்கள். அது நேரமாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். தான் பெற்ற பிள்ளையே அறுக்க துணியும் போதுதான் அவர் உச்சத்தை அடைந்தார். இதெல்லாம் தியாகத்தின் ஒவ்வொரு பிரதிபலிப்புகள். ஆனால் ஒட்டுமொத்த ஒளியாக, தியாகத்தின் ஒளியாகவே மாறியது, அதெல்லாம் பிரதிபலிப்புகள், ஒளியாகவே மாறியது தான் பெற்ற செல்வத்தை தேடி தவம் இருந்து தான் பெற்ற செல்வத்தை அல்லாஹ் கேட்கும்போது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், மறுபரிசீலனை இல்லாமல், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் உடனடியாக ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற அந்த உத்தமர், அந்த ஒளி தன்னுடைய மகனையே அறுக்க துணிந்தார். அதனால் தான் அல்லாஹு தாலா அவர்களை விடவில்லை. கியாமத் வரைக்கும், உலகம் முடிவு வரைக்கும் அவருடைய அந்த வழி தேடலை, அந்த வழிமுறையை எல்லா மக்களின் வழி தேடலாக மாற்றினான். அவர் பாதச்சுவடுகளில் சென்றுதான் நீங்கள் குர்பானி செய்ய முடியும், அவர் பாதச்சுவடுகளில் நீங்கள் அடி வைத்து தான் நீங்கள் ஹஜ் செய்ய முடியும், அவர் பாதச்சுவடுகளை நீங்கள் அடி வைத்து தான் நீங்கள் உம்ராவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான தியாகத்திற்கு சொந்தக்காரர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட மகத்தான அந்த பண்பாளரின் வழிமுறையை அவர்களுடைய சக நபியாக இருக்கக்கூடிய நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரியமாக அந்த குர்பானியை நிறைவேற்றினார்கள் தெரியுமா? விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன இல்லை, வறுமையினுடைய அந்த ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை,
அந்த நிலையில கூட முஹம்மது ரசூலுல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 சிரீன யுலுஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த 20 சிரீன 10 வருடங்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா குர்பானி கொடுத்தாங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. கடைசியில் ஹஜ்ஜத்துல் வதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. அதில் 63 ஒட்டகங்களை தன் கரத்தால் அறுத்தார்கள். மீதத்தை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கொடுத்து அறுக்கும்படி கூறினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கப்பட்ட பிராணியின் மாமிச துண்டுகளை சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஆக மொத்தத்தில் ரபுல் ஆலமீனுடைய அந்த குர்பானி, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த குர்பானியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கும் அவனுக்குமான தக்கர்ருப், நெருக்கம் என்பது குர்பானி. அந்த தக்கர்ருப் தான் இந்த குர்பானியினுடைய தத்துவமே. இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை, அதாவது நான் ரொம்ப பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேஷம் போடுறதல்ல, பாசமாக இருக்கேன்றதை நிரூபிக்கிறது காட்டுறது தான் அந்த குர்பானி. ஒரு துன்பம், ஒரு உச்சக்கட்ட நெருக்கடி, உங்களுக்கெல்லாம் நான் சொன்னதுண்டு, தகாத வார்த்தைகளால் தூஷித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. தகாத வார்த்தைகளால் மனதை காயப்படுத்தினான் காபிர்கள். எந்த ஒரு ஆண்மகனும் கேட்க துணியாத, கேட்க முடியாத, கேட்க சகிக்காத ஒரு வார்த்தையை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூஷித்தான். என்ன வார்த்தை? நீ அபுத்தர் என்று சொன்னான். நீ அபுத்தர், அபுத்தர் என்று சொன்னால் வாரிசற்றவன். நமது பாஷையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்மை இல்லாதவன் என்றெல்லாம் சொல்கிறோமே, பிள்ளை பேருக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட வார்த்தையை தூக்கி போட்டான். ஏன்னா எல்லா வார்த்தையுமே ரசூலுல்லா தாங்கிக்கிட்டாங்க. பைத்தியம் சொன்னா அது தாங்கிக்கிட்டாங்க, பேய் பிடிச்சவன் சொன்னா அது தாங்கிக்கிட்டாங்க, உனக்கு ஜின்னு பிடிச்சிருக்குது என்னெல்லாமோ சொன்னா அது தாங்கிக்கிட்டாங்க, நீ அனாதன்னு சொன்னா அதை தாங்கிக்கிட்டாங்க, உன்னை தான் நபியா அன்பிற்கான அல்லான்னு சொல்லி சொன்னா அதை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கி கொண்ட ஒரு ஆண்மகனால், எல்லாவற்றையும் தாங்கி கொண்ட ஒரு ஆண்மகனால் நீ ஆம்பளையே இல்லைன்னு சொல்லுவோம், தாங்க முடியுமா? எதிர்த்துருவான். கொஞ்சம் தைரியசாலி இல்லைன்னு வச்சுக்கிறங்க, அவன் ஒரு கோலன்னு வச்சுக்கிறங்க, அட்லீஸ்ட் அவன் போகும்போது திட்டவாது செய்வான். எதிர்க்க முடியல அவனால், அவனை பார்த்து இவன் சொல்லிட்டான், பொட்டன்னு சொல்லிட்டான். என்ன செய்வான்? போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வான் தெரியுமா? அவன் பார்க்கறது, அவன் பார்க்காத நேரத்தில் நாயே பண்ணியன்னு சொல்லிட்டு அவன் வாயில் வந்ததெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் கோலை எதிர்க்க முடியல. கொஞ்சம் எதிர்ப்பு திறன் உள்ளவனாக இருந்தாலும் வச்சுக்கிறங்க, சம்பந்தப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, வயதில் மூத்தவனோ இளையவனோ எவனோ, ஆனால் இந்த வார்த்தையை சொன்னமைக்காக, என்ன பார்த்து ஒரு ஆம்பளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டேடா, உன்னை விடமாட்டண்டான்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? எதிர்த்து போராடுவான். சகோதரர்களே, இங்கே கண்ணியத்தின் பிறப்பிடம் முஹம்மது ரசூலுல்லா, இஸ்ஸத்தின் பிறப்பிடம் முஹம்மது ரசூலுல்லா. நாலாந்தர மனிதனைப் போல களத்தில் இறங்கி சண்டையிடுவதற்கு அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய புனிதர். அதனால் அவன் சொன்ன அந்த வார்த்தையை, அந்த எதிரிகளால் தூக்கி வீசப்பட்ட அந்த விஷம் தோய்த்த அந்த அம்பை எதிர்கொள்ள சக்தி பெறாமல் முஹம்மது ரசூலுல்லா உக்கி போனார்கள். சொல்வார்கள் அல்லவா, தோய்ந்து போனார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை பலப்படுத்துவது அல்லாஹுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறவனுக்கு வந்து ஆறுதல் தான் முதல் டானிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நோயாளி நீங்கள் போய் விசாரிக்கும் போது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவனுக்கு அந்தந்த பொருள் இந்த பொருள்னு சொல்லி வாங்கி கொடுக்குறத காட்டிலும் சீக்கிரமாக நீ குணமாயிடுவேன். அப்படி தான் சொல்லுது இஸ்லாம் மார்க்கம், லாபாஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நோயாளிகளை சந்தித்தால் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும்? லாபாஸ் சொல்லுங்க, தஹூருன் இன்ஷா அல்லாஹ். திருப்பி சொல்லுங்க, லாபாஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இன்னொருத்தர் முறை சொல்லுங்க, லாபாஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ். ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்?
எந்த ஒரு நோயாளி நீங்கள் சந்தித்தார்களே ஆனால் இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கற்று தந்தார்கள். லாபாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தஹூருன் எல்லாம் சுத்தம் காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, நீங்க நல்லா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நான்னா நீங்க எந்திரிச்சு சிங்கம் மாதிரி நடப்பீங்க ஹாஜியார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்லும் போது நோயின் தாக்கம் அவனுக்கு 100% இருந்தாலும் நீங்கள் விடக்கூடிய இந்த ஆறுதல் வார்த்தைகள் அந்த 100% நோயை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 60%க்கு கீழ் கொண்டு வந்து விடும் சகோதரர்களே. அதனால்தான் செவிலிகளாக, அதாவது நோயாளிகளை கவனிக்கக்கூடிய நர்ஸ்மார்களாக நீங்க அதிகமாக நியமிப்பது, மருத்துவர்கள் யாரை நியமிப்பான்னா பெண்களை தான் நியமிப்பான். ஏன்னா பெண்கள் இனிமையானவர்கள், பெண்கள் இளமை ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் அப்படின்றதுனால அவங்கள தான் இந்த துறையில் அதிகம் பயன்படுத்துவான் சகோதரர்களே. அதே போல ஆறுதல் என்ற அந்த வார்த்தை அவனுக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை, அவனுக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தின் ரணத்தை உடனடியாக ஆற வைத்துவிடும் சகோதரர்களே. இங்கே பாதிக்கப்பட்டது யார்? உலகத்தின் ரணத்தை ஆக்க வந்த உத்தமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்பத்தில் துயரத்தில் சமூகம் சிக்குண்டு தவிக்கின்ற நேரத்தில் அந்த சமூகத்தின் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்க வல்ல வந்த ஆறுதலின் பிறப்பிடம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாவுக்கு இவன் சொன்ன அந்த அபுத்தர் என்ற வார்த்தை மனதை பிசைந்து மனதை ரணமாக்கி இரத்தமே இதயத்தில் வடியக்கூடிய அளவுக்கு ஆக்கியது. எந்த ஒரு ஆண்மகனாலும் பொட்டை என்ற வார்த்தையை, அபுத்தர் என்ற வார்த்தையை தாங்கிக் கொள்ளவே முடியாது. நாய் என்றால் தாங்கிக் கொள்வான், பே என்றால் தாங்கிக் கொள்வான், பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கூட தாங்கிக் கொள்வான். ஆனால் ஆண்மை துடிக்கின்ற புஜபல பராக்கிரமசாலியை பார்த்து நீங்கள் பொட்டை என்று சொல்லும் போது, அவனை அசிங்கமான அந்த அபுத்தர் என்ற வார்த்தையை சொல்லும் போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நிலைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட உடனேதான் சூரா கௌசர் என்ற அருமையான சூறாவை அல்லாஹ் இறக்கி தந்தான். இதற்கும் குர்பானிக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் பாருங்கள். துன்பத்தில் துயரத்தில் துவண்டு போயிருக்கக்கூடிய பெருமானார் தனக்கு ஒரு ஆறுதல் யார் இருக்கிறார்கள் என்று நிலை வரும்போது அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே ஏன் கவலை கொள்ள வேண்டும், உங்களுக்கு பெருமதியான பெரிய 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 நியமத்துக்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். பிரிதொரு தப்சீரிலே கௌசர் என்ற நீர் தடாகத்தை, மறுமை நாளில் உங்களுக்கென்று ஒரு நீர் தடாகமே சொர்க்கத்தில் தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும், நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஃபஸல்லி, எல்லாத்துக்கும் உள்ள பாடம் இது, முகம்மதுக்கு மட்டும் உள்ள பாடம் அல்ல இது. கஷ்டம் வந்துட்டா உடனடியாக ஓடி 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 ஊரெல்லாம் போய் பஞ்சரிக்கிறத விட முதல்ல பள்ளிக்கு வா, பள்ளிக்கு வந்து ஃபஸல்லி தொழு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுக்கு கற்றுக் கொடுத்த பல பாடம் அது, ரசூலுக்கு கற்றுக் கொடுத்த ஆத்மார்த்தமான ஒரு ஒரு உபதேசம் அது சகோதரர்களே. ஃபஸல்லி, நீ தொழு, லி ரப்பிக, உன் ரப்பை நீ தொழு. அதுக்கு பிறகு சொல்கிறான் பாருங்கள், துன்பத்திலிருந்து விடுபட இறைவனின் நெருக்கம் பெற அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஔடதம், பெரிய மருந்து, ஒன் ஹர், அல்லாஹ்வின் பாதையிலே பலிகுடு என்று சொல்கிறான். இன்ஷால்லாஹ் கொடுக்கலாமா? ரத்தம் ஓட்டப்படும் போது சேர்ந்து உங்களுடைய கவலைகளும் ஓடிவிடும், ரத்தம் ஓட்டப்படும் போது சேர்ந்து உங்கள் பாவங்களும் ஓடிவிடும், ரத்தம் ஓட்டப்படும் போது சேர்ந்து உங்களுடைய சோதனைகளும் ஓடிவிடும். அப்படிப்பட்ட மகோன்னதமான உன்னதமிக்க அமல்களை நீங்கள் இன்ஷால்லாஹ் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு சொன்ன அதி அற்புதமான ஒரு உபதேசம் இது, ஃபஸல்லி துழு, வன் ஹர், குர்பானி கொடு. நிச்சயமாக உன்னுடைய விரோதி தான் அபுத்தரே ஒழிய நீ அபுத்தர் கிடையாது. இன்ன ஷானியக்க, நிச்சயமாக உன்னுடைய விரோதி எவனோ அவன்தான் அபுத்தரே ஒழிய நீர் அபுத்தர் அல்ல, நீர் வாரிசற்றவன் அல்ல, நீர் வாரிசை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர். உலகம் முடிகின்ற வரைக்கும் வாரிசுகளுக்கு அளவே கிடையாது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லாமல் சொன்னான் போல, அல் உலமா வரசத்துல் அன்பியா என்று சொன்னார்களே, உலமாக்கள் என்னுடைய வாரிசுகள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உலமாக்களை டார்கெட் செய்துதான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லி இருப்பான் போல, உலகத்தில் அவர்களுக்கு ஆண் வாரிசை அல்லாஹ் அளித்தான், ஆனால் சிறு குழந்தைகளையே அவைகள் இறந்து விட்டன. இப்ராஹிம் என்று அளித்தான், காசிம் என்று அளித்தான், ஒரு இதில் அப்துல்லா என்று ஒரு குழந்தையை அளித்தான்,
ஆனால் அந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே இறைவனுடைய உத்தரவின் பேரிலே மர்ஹூம் ஆகிவிட்டன. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களை தொன்று தொட்டு உலகம் முடிகின்ற வரைக்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறான். அவர்களின் பிள்ளைகள் என்று சுட்டிக்காட்டப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட ஆலிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி தருவதை கொண்டு அவர்களை ஆண் வாரிசின் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக முஹம்மது ரசூலுல்லாவை ஆக்கி தந்தான் சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அற்புதமான ஒரு வழி, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மேலதிகமான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்திலே உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்வதோடு இந்த நல்ல நாளையில் இந்த நாட்கள் 10 நாட்களுமே பரக்கத்தானவை, 10 நாட்களுமே பரக்கத்தானவை, ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல என்பதற்காக சில உலமாக்கள் ஹதீஸின் ஆய்வின் அடிப்படையில் 10 நாட்களும் 9 நாட்களும் நோன்பு இருப்பது சிறப்பு என்று சொல்வார்கள். அரஃபாவுடைய நோன்போடு சேர்த்து துல்ஹஜ் 1லிருந்து 9 நாட்களும் சில மக்கள் நோன்பு வைத்து, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நமக்கு வெக்கமாக இருக்கும், நான் நோன்பு இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த அளவுக்கு 9 நோன்புகள் அவங்க வைக்கிறாங்க, தொடர்ந்து வைக்கிறாங்க. எனக்கு நமக்கு தெரிஞ்சு 2-3 பேர் மிகச்சிறந்த நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட புனித மிகுந்த யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு. இந்த நோன்பினுடைய பிரதிபலனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கோடிட்டு காட்டினார்கள். அதில் ஒன்று பாவங்களின் பரிகாரம். பாவங்களின் பரிகாரத்திற்கு தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். என் ரப்பு என்னை மன்னிப்பானா, என் ரப்பு இவ்வளோ பெரிய பாவங்களுக்கெல்லாம் காரணமாக நான் இருக்கிறேனே, இவ்வளோ பெரிய பாவ சுமையோடு இருக்கக்கூடிய என்னை என் இறைவன் நாளை ஆகரத்தில் எந்த நிலையில் என்னை எந்த நிலையில் என்னை எழுப்புவான் என்ற ஒரு ஒரு விதமான பதட்டத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்சோபனம் வாழ்த்து மலை பொழிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த அரஃபாவுடைய நன்னாளிலே யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய சென்ற வருட பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சென்ற கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போகின்றன. அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் சகோதரர்களே? அந்த நோன்பையும் இன்ஷா அல்லாஹ் வையுங்கள். புதன்கிழமை பெருநாளாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த நோன்பை வைக்க வேண்டும். சஹர் அப்போ எப்போ வைக்கணும்? திங்கக்கிழமை இரவு சஹர் வைத்து செவ்வாய்க்கிழமை அந்த நோன்பை கடைபிடியுங்கள். புனித மிகுந்த நன்னாளிலே அல்லாஹுடைய தக்பீராத் மிகப்பெரும் அமலாக இருக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இதுதான் இபாதத்து. வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு அல்லாஹ் தந்த அந்த நியாமத்துக்களுக்காக அவனை நீ பெருமைப்படுத்தி கொண்டே இரு என்று சொல்கிறான். அந்த பெருமைப்படுத்துதலுடைய முக்கியமான தருணம் இது, முக்கியமான தருணம் இது. அதனால் இந்த நல்ல நாளையிலே 7:30 மணிக்கு பள்ளிக்கு வந்து விடுங்கள், தக்பீரில் கலந்து கொள்ளுங்கள். வெண்ணும் முட்டும் அளவுக்கு உங்களுடைய தக்பீருடைய குரல் ஒலிக்கட்டும். அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லா ஏழை கால் மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தக்பீர் ஆரம்பமாகி அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பயான் நடைபெறும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 8 மணி அளவில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புனித மிகுந்த ஈதுல் அல்லாஹ்வுடைய நன்னாளின் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகத்தினுடைய ஆலோசனைக்கு பிறகு 8 மணிக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல நாளையில் உங்களுக்கு மிக முக்கியமான அமல் வலி துக்கப்பிருல்லாஹ், அல்லாஹுடைய தக்பீர் தான் சகோதரர்களே. அந்த தக்பீரை முழிந்து அல்லாஹுடைய மாபெரும் பாக்கியமான இந்த நல்ல நாளையை, இந்த நல்ல நாளையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல நாளையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.